ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் செல் நுண் உறுப்புகளும் அவைகளின் பணிகளும் பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது என்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், அக அதாவது அக பிளாச வலைப்பின்னல். செல்லின் சைட்டோ பிளாசத்தில் காணப்படும் வலை பின்னல் மற்றும் இடைவெளியோட கூடிய குமிழ் போன்ற ஒரு அமைப்பிற்கு தான் என்டோ பிளாஸ்மிக் வலை பின்னல் சொல்கிறாங்க. இந்த என்டோ பிளாஸ்மிக் வலை பின்னல் இது இரண்டு வகை என்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் இருக்கிறது. அக பிளாச வலையில் ரைபோசோம்கள் ஒட்டியிருந்தால் அது சொரசொரப்பான அக பிளாச வலை என்றும், ரைபோசோம்கள் ஒட்டவில்லை என்றால் அது வழவழப்பான அக பிளாச வலைப்பின்னல் என்றும் கூறுவர். இப்போ என்டோ பிளாஸ்மிக் வலைப்பினுடைய பணிகளை பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா செல்களுக்கு ஒரு சட்டகம் போன்ற அமைந்து உருவத்தினை கொடுக்கிறது. இதில் வழவழப்பான வலையமைப்பு பார்த்தீங்கன்னா கொழுப்பினை உற்பத்தியும் செய்யவும் கிளைக்கோஜனை உடைக்கவும் பயன்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது செல் பிரிதலின் போது மறைந்து போய் ஒவ்வொரு உட்கரு பிளவிற்கும் பிறகும் புதிய உட்கரு உறை தோற்றுவிக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க பார்த்து ரைபோசோம். இந்த ரைபோசோம் பார்த்தீங்கன்னா என்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சிறிய கோள வடிவ துகளை தான் ரைபோசோம்னு சொல்கிறாங்க. மேலும் இதுவே தொகுகள் நிறைந்த அல்லது சொரசொரப்பான என்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலாக அமைகிறது. இந்த ரைபோசோம் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்ல தனியாக இருக்கும். இவை வந்து என்ன பண்ணும்னா உட்கரு மணியில தான் இது தோன்றுகின்றன. ரைபோசோம் வந்து சிறிய பெரிய என்ற இரண்டு அலகுகளை பெற்றுள்ளன. சிறிய அலகானது பெரிய அலகிற்கு தொப்பி போன்று இது காணப்படும். இந்த ரைபோசோம் வந்து எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் புரத சேர்க்கை நடைபெறும். அடுத்ததா நம்ம பார்க்க போத்து கோள்கை உறுப்புகள். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கில ஆய்வுகளில் கோள்கை உறுப்புகள் மூன்று விதமான சவ் அமைப்புகளை கொண்டிருந்தன. அவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டு வடிவான தட்டையான வைகள் சிஸ்டர்னி, சிறிய நுண்குழல்கள், பெரிய நுண்குமிழ்கள். நாம் இதனுடைய பணிகளை பற்றி பார்க்க போகிறோம். நொதிகளை கொண்ட சைமோஜன் தொகுகள் போன்று சுரக்கும் குழல்களை உருவாக்கும்.
வளரும் ஊசைட்டிகளில் சில மஞ்சள் கருவை உருவாக்கின்றன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விழி திரையில் விழி நிறைமி செல்களை இது உருவாக்க உதவுகின்றன. விந்து அணுவில் உள்ள அக்ரோசோமை உருவாக்க உதவுகின்றன. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லைசோசோம். லைசோசோம் பார்த்தீங்கன்னா செல்லில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் ஒரு வகை அமைப்பை தான் நாம லைசோசோம் சொல்லுவோம். இவை எப்படி இருக்குன்னா அடர்த்தியான பொருளை கொண்ட உருண்டை வடிவமாக இது இருக்கும். லைசோசோம்கள் கோள்கை உறுப்பிலிருந்தோ அல்லது நேரடியாக அகப்ளாச வலையிலிருந்தோ தோன்றும். கோள்கை உறுப்பிலிருந்தோ அல்லது அகப்ளாச வலையிலிருந்தோ இது தோன்றும். இது லைசோசோம். இதோடைய பணிகள் பார்த்தீங்கன்னா செல்லினுடைய உள்ளே வரும் அந்நிய பொருட்களையும் செல்லில இறந்த பகுதிகளை சிதைத்து வெளியேற்ற இது உதவுகிறது. ஒரு செல் சிதைவடையும் போது லைசோசோம்கள் வெடித்து வெளியே வரும். அவற்றின் நொதிகள் சிதைவடைந்த செல் பகுதிகளை ஜீரணிக்கிறது. தாம் இருக்கும் செல்லை தானே ஜீரணிப்பதால தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா லைசோசோம தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நாம பார்க்க பார்த்து மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்ட்ல இழை வட்ட அல்லது குச்சி வடிவம் கொண்டு காணப்படும் உறுப்பு தான் மைட்டோகாண்ட்ரியா. இவை புரதத்தாலான இரட்டைச்சாவால் சூழப்பட்டு உள்ளன. இதில் வெளிச்சாவானது ஒரு பை போன்று காணப்படும். உற்சவை பார்த்தீங்கன்னா விரல் போன்ற நீட்சியை உட்புறமாக இது உருவாக்குறது. இதற்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்டோ கிறிஸ்டே கிறிஸ்டே என்று சொல்லுவாங்க. இவற்றின் பணிகளை பார்த்தீங்கன்னா செல் சுவாசித்தல பெரும் பங்கு இது வகிக்கிறது. அதாவது இவைகள் செல் சுவாசத்தில் பெரும் பங்கு வகித்து சக்தியை உருவாக்கும் மையங்களாக இருப்பதால இத சக்தி நிலையங்கள் என்று சொல்வாங்க. இவை செல் சுவாசத்தலின் போது ஆற்றலை என்ன பண்ணும்னா ஏடிபியா அதாவது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் என்னும் கூட்டுப் பொருளாக உருவாக்கியும் சேமித்தும் வைத்துக்கொள்ளும். இறுதியாக பார்க்க போத்து சென்ட்ரியோல்கள். சென்ட்ரியோல்களை பற்றி 1897 எண்ணிகை மற்றும் லுகச்செக் என்பவர்களால் விளக்கப்பட்டது. இவை என்ன பண்ணனா விலங்கு செல்களில் உட்கருவிற்கு அருகில் நுண்ணிய குழல் மற்றும் குச்சி வடிவில் இது காணப்படும். இவை செல் பிரிதலின் போது கதிர் இழை நார்களையும் ஆஸ்ட்ரல் உறுப்புகளையும்
உருவாக்கி செல் பிதழை இது திட்டமிடுகிறது. நாம் இதுவரை செல் நுணு உறுப்புகளும் அவைகளின் பணிகளும் பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மட்டும் மறந்துடாதீங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.